வணக்கம் அன்பு அந்த தமிழ் உறவுகளே, இது முத்தமிழ் எஃப்எம் HD 88.9 மூலமாக தமிழ் சிவிக் ஆக்ஷன் எடுத்து வருகின்ற தகவல்கள் நிகழ்ச்சி. இந்த தகவல்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கோவிட் தொடர் தொற்று காலத்திலே பல்வேறு விதமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்கள் சமூகத்திற்கு தேவையான பல விடயங்களை பல்வேறு சிறப்பு விருந்தினர்களுடன் எடுத்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று தமிழ் பூங்காவின் அதிபர், தமிழ் பூங்கா மூலமாக பல்வேறு சேவைகளை செய்து வரக்கூடிய திருமதி யோகா அருள் சுப்பிரமணியம் அவர்களை இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் திருமதி யோகா அருள் சுப்பிரமணியம் அவர்களே. வணக்கம் நீதன். வணக்கம் முத்தமிழ் எஃப்எம் ஒலிபரப்பு நிலையத்தினர். ஓகே, இதுல நாங்க முக்கியமா இன்றைக்கு கதைக்க வர்றது வந்து மூத்தோர்களை பற்றி. இந்த கோவிட் ஆரம்பித்த காலத்துல இருந்து மூத்தோர்களுக்கான பல நிகழ்ச்சிகளை, பல சேவைகளை செய்து வருகின்றீர்கள், பலரை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் வார வாரம். அந்த வகையிலே என்ன விடயங்கள் அவர்களுக்கு முக்கியமான தேவைகள் அல்லது முக்கியமான பிரச்சனைகளாக இந்த காலப்பகுதியில் தென்படக்கூடிய விடயங்களாக இதை பார்க்கின்றீர்கள்? முக்கியமாக நாங்கள் குறிப்பிட வேண்டியதாக இருந்தால், மூத்தோர் பெரும்பாலும் இந்த கோவிட் காலத்தில் தங்களுடைய மன உளைச்சல்களை தான் கூறிக்கொண்டு வருகின்றார்கள். அதாவது வீட்டிலிருந்து வெளியில் போக முடியவில்லை, மற்றவர்களுடன் நேரில் கண்டு கதைத்து பேச முடியவில்லை, தங்களுடைய ஆதங்கங்களை மற்றவர்களுக்கு வெளியிட முடியவில்லை என்று பலவிதமான இதுகளை இருக்கிறபடியால், கஷ்டங்கள் அவர்களுக்கு இருக்கிறபடியால், ஆரம்பத்தில் அதாவது கோவிட் தொடங்கிய நாடுகளில் ஒரு 1 அல்லது 2 மாதங்களுக்கு இடையில் அவர்கள் சரியான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தார்கள். சிலர் கம்ப்ளீட் பண்ணுவார்கள், இரவில் 10 மணி 11 மணியில் எழுப்பி தங்களுக்கு நித்திர கொள்ள முடியலை என்றிருப்பார்கள். மற்றது கன பேருக்கு ஒரு பயம், ஒரு பய உணர்ச்சி கூடுதலாக வந்து விட்டது. இப்போ மூத்தவர்கள் இருக்கின்ற இடங்களில் சில ஆக்கள் இறந்த சந்தர்ப்பங்கள், சில ஆக்கள் நோய்வாய்ப்பட்ட சந்தர்ப்ப நிகழ்ச்சிகளை கேட்கிற போது அவர்களை அறியாமல் ஒரு பீதியும் ஒரு மன உளைச்சலும் இருந்தபடி இருந்து கொண்டிருந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் நாங்கள் இந்த மூத்தோர்களுக்காக ஒரு நாள் தான் நாங்கள் இந்த ஒர்க் ஷாப்பெல்லாம் நடத்தி கொண்டு வந்தோம். நாங்கள் திங்கட்கிழமை மாத்திரம். அப்புறம் இவர்கள் இப்படி தொடர்ந்து இதன்றபடியால் நாங்கள் கூடுதலாக அவர்களுடைய நேரத்தில் நாங்களும் செலவழிக்க வேண்டும் என்று நினைத்து அதை 3 நாளாக ஆக்கி நாங்கள் இதை தொடர்ந்து வந்தபடியால் அந்த அவர்கள் இந்த பய உணர்ச்சி, மற்றது தனிமை உணர்ச்சி, அவற்றை அவர்கள் கூடுதலாக தவிர்த்து கொண்டு ஒரு சகஜமான ஒரு நிலைக்கு வர்றது நான் காணக்கூடியதாக இருந்தது. மற்றவர்களும் அதை சொன்னார்கள். ஈவன் அவர்கள் தாக்கப்பட்டவர்களோட சொல்கிறார்கள், இப்போ எங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது என்று சொல்கிற இதை எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள். ஆமாம், இந்த கோவிட் நோய் மூலமாக பாதிக்கப்பட்டு இறந்தவர்களே அதிகமானவர்கள் மூத்தோர்களாக இருக்கின்றார்கள். ஒரு ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேற்பட்டவர்களை அதிகமாக பாதித்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. எல்லோருக்கும் வந்திருந்தாலும் அதில் இறக்கின்ற எண்ணிக்கை அதிகமாக மூத்தோர்களிடமே காணப்பட்டதாக கூறப்படுவதனால் அது ஒரு விதத்தில் ஒரு பயத்தையும் பீதியையும் உருவாக்குகின்ற ஒரு நிலையாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் சொன்னது போன்ற உள அழுத்தம், மன உளைச்சல் போன்றவையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நீங்கள் நடத்தி வருகின்ற நிகழ்ச்சிகள் முக்கியமாக ஒரு ஒரு முக்கியமான ஒரு சேவையாக அமைகின்றது. அந்த வகையிலே முதலிலே இந்த ஆரோக்கிய சம்பந்தமான விடயங்களை எவ்வாறு, அது உள ஆரோக்கியமாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், அந்த விடயங்களை எவ்வாறு உங்களது நிகழ்ச்சிகளுக்குள் உள்ளடக்கியிருக்கின்றன, என்ன மாதிரியான தலைப்புகளை நடத்தி கொண்டு வருகின்றீர்கள், எவ்வாறு அந்த விடயங்களை, அந்த தேவைகளை பூர்த்தி செய்கின்றீர்கள்? ஓகே, முக்கியமாக அவர்களுடைய உணவு விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மற்றது குறைந்தது 1.5 மணித்தியாலம் அல்லது ஒரு அந்த 3 நாள்களையும் அதாவது அவர்களுடைய மனத்தை சாந்தப்படுத்துறதுக்கு உரிய நிகழ்ச்சிகளே இதன்றோம். எக்ஸசைஸாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது யோகாவில். யோகாவில் சில விஷயங்களை சொல்கிற போது அவர்கள் அந்த சிலாக்களுக்கு யோகா இருந்தால் நாங்கள் சே யோகாண்டு அதுக்கு ஒரு தனியான பிரிவை வச்சு அதுக்கு இதன்றோம். ஏதோ வகையில் நாங்கள் அவர்களை கூடுதலாக யோகாவுக்குள்ளே கொண்டு வந்து நாங்கள் அவர்களோட பழகுவதால் அவர்களுக்கு ஒரு மனச்சாந்தி, மன நிம்மதி அடைகிறதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த யோகான்றது அதை பற்றி சொல்ல போனால் நிறைய விஷயங்களை சொல்லலாம். நான் கூடுதலாக வந்து சில சில ஆசனங்கள், மனத்தை மெடிடேட்டிவ் ஆசனாஸை கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணி அவர்களுக்கு பழக்கிறது, அதை பழக்கிற போது. மற்றது பிராணாயாமம், மூச்சு பயிற்சி. அந்த மூச்சு பயிற்சியின்
தன்மைகள், அது எப்படி எங்களோட லைஃப் இதை கூட்டுது, எங்களோட நாட்களை கூட்டுது, எப்படி நீண்ட நாள் எங்களை வாழ வைக்குது, நினைத்ததை எப்படி அடைய வைக்கிறது என்ற அந்த விவரங்களை சொல்கிற போது அவர்களுக்கு அறியாத விஷயங்களாக கணக்க இருக்கிறபடியால் அவர்களை அறிந்து கொள்ள வேணும் என்று ஆர்வத்தோடு அவர்கள் ஒரு செஷனையும் மிஸ் பண்ணாமல் அவர் காணக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் கூடுதலாக அவர்கள் அந்த யோகா சம்பந்தமான விடயங்களை தங்களுக்கு கூடிய நேரத்தில் அதை செலவை செய்யுங்கோ, அந்த அந்த யோகாவில் செலவிடுங்கோன்னு கேட்குற ஒரு ஆசையும் அவர்களுக்கு வந்திருக்கிறது. ஆனப்படியாலே அவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை இப்போ ஒரு நாள்ல இருந்து மூன்று நாள் வரைக்கும் நாங்கள் கொண்டு போகிற போது தொடர்ந்து செய்யக்கூடிய இது, தாங்களாக போய் வீட்டில் பயிக்கிற இது, அதில் இன்னொரு இது என்னென்று சொன்னால் அதில் சிலர் தாங்கள் தாங்களே வீட்டில் உள்ள ஆக்கள் கிராண்ட் சில்ட்ரன் அவைக்கு பழக்கிற அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதனுடைய அவர்கள் மனச்சாந்தியையும் ஒரு மன தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்து கொண்டு வருகின்றது இந்த நிகழ்ச்சிகள் என்றது நான் கூறக்கூடியதாக இருக்கிறது. கூடுதலாக யோகா மற்றது யோகா தெரப்பி செய்வோம், அதே நேரத்தில் வேற வேற விடயங்களை அதாவது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செய்வோம், மற்றது இது கனடாவை பற்றிய புதிய விடயங்களை ஒவ்வொரு நேரத்துக்கு காலத்துக்கு காலம் ஒவ்வொரு புதியவர்கள் வந்து அறிமுகம் செய்கிறார்கள். வெறும் சில ஆர்கனைசேஷனோட நாங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணி செய்கிறபடியால் அங்கே இருந்து சில ஸ்டாஃப் தாங்கள் வாலண்டியராகவே சில விஷயங்களை செய்கிற கூடிய நிலையிலையும் இருக்கிறோம். இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை மாறி மாறி ஒரே விஷயத்தை சொல்லாமல் நாங்கள் பல விஷயங்களை மாறி மாறி செய்கின்ற போது அவர்களுக்கு ஒரு மனமும் தன்னம்பிக்கையும் அவர்களிடம் துளிர்படுவதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதை அவர்களே சொல்லுகிறார்கள். உதாரணமாக சொல்ல போடாமன்னு சொன்னால் நாங்கள் முதல் ஆறு மாதத்தில் அதாவது ஜூலையில் இருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் ஒன்றை செய்தோம். அந்த ப்ரோக்ராமில் அது முடிவடைகிற நேரத்தில் நாங்கள் ஒரு புக் ஒன்றை ரிலீஸ் பண்ணோம். நீங்களும் அதுக்கு வருகை தந்திருந்தீங்க. வந்து பொதுவாக எல்லாருமே தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகிற போது இப்ப புதிய ஆட்கள் எங்க கூடுதலாக எங்களோட வந்து சேர்ந்திருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அனுபவம் இதை பற்றி சொல்லும் போது அதாவது புது எழுச்சி உற்சாகம் அவற்றை எங்கள்ட ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் அவர்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. தகவல்கள் என்று வருகின்ற பொழுது பல்வேறு விதமான தவறான தகவல்கள் அல்லது பொய்யான தகவல்கள், மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள் என்று பல இணையதளங்கள் மூலமாக உலாகி வருகின்ற வேளையிலே உண்மையான நம்பகத்தன்மையான தகவல்களை எடுத்து வருவதற்கான முயற்சிகளும் அந்த மாதிரியான கருத்துக்களை பரிமாற்ற நிகழ்வுகளும் அல்லது சிறப்பு விருந்தினர்களும் வந்து பேசுவதுண்டா சுகாதார சம்பந்தமாக? நிச்சயமாக நாங்கள் இந்த அந்தந்த துறையிலே முக்கியத்துவமும் நல்ல திறமையான அறிவும் சார்ந்த ஒர்க் ஷாப்புக்கு கூடுகின்றோம். இப்போ உணவு மற்றது சட்டம் சம்பந்தமானது மற்றது சமூகத்தில் ஆர்வமுடைய அப்படியான பல வித்துவத்தன்மை வாய்ந்த ஆட்களைத்தான் நாங்கள் கூட்டுக்கொண்டு ஒர்க் ஷாப்புகளுக்கு அழைக்கின்றபடியால் அதாவது நிச்சயமாக நம்பத்தகுந்த விவரங்களை தான் அவர்கள் கொடுக்கிறார்கள். அது மிக முக்கியமான ஒன்று, அதை செய்து வருகின்றீர்கள், நன்றி. என்றால் இணையதளங்கள் மூலமாகவும் பல்வேறு விதமான தொலைபேசிகளில் பேசுகின்ற பொழுதும் ஒவ்வொரு காவி செல்லப்படுகின்ற தகவல்கள் பல பாதிக்கக்கூடியதாகும். அடுத்தது அந்த தொழில்நுட்பம் என்று வருகின்ற பொழுது ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே முதியவர்கள் இந்த ஜூம் அல்லது பல்வேறு நிகழ்ச்சிகளில் தொழில்நுட்பம் மூலமாக கலந்து கொள்ளக்கூடிய என்று ஆயிரக்கணக்கான மூத்தோர்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளிலே பல்வேறு இடங்களிலே பங்கு பெற்றுவதை பார்க்கக்கூடியதாக நீங்கள் இந்த தயார்படுத்தல் நிகழ்ச்சியை செய்து வருகின்ற தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்துவது பற்றி அது பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? நிச்சயமாக அதாவது கம்ப்யூட்டர் சம்பந்தமான ஒரு வகுப்பே நாங்கள் நடத்துகின்றோம். அதாவது ஒன்றை விட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் 3 மணியிலிருந்து 4:30 வரைக்கும் அகனி சுரேஷ் என்பவர் அதில் வந்து அதாவது ஆரம்ப நிலையில் உள்ள ஆரம்பித்து ஒரு நல்ல ஒரு கணிசமான ஒரு அறிவூட்டல் கொடுக்கக்கூடிய விதம் வரைக்கும் அவர் கொண்டு போகின்றார். அதாவது புதிதாக வந்து சேர்வர்களுக்கு சின்ன சிறிய விஷயங்கள் இருந்தும் கொஞ்சம் அனுபவம் படைத்தவர்கள் இதில் அறிவு உள்ளவர்களுக்கு பெரிய அளவிலேயும் அவர் கொண்டு போகின்றார். ரெண்டு விதமான இதிலையும் அவர் கொண்டு போகின்றார். ஆனப்படியால் இப்போ சாதாரணமாக எங்களுக்கு தெரியாத சில விஷயங்களே அவர்கள் வந்து இப்படித்தான்மே சென்று சொல்கிற அளவுக்கு அவர்கள் முன்னேறி இருக்கிறது எனக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர் வந்து ஒரு இந்த அதாவது கணினி சம்பந்தமான ஒரு புத்தகத்தையே வெளியிட்டவர், ஆழ்ந்த அறிவுள்ளவர். அவர் அதை
முக்கியமாக மூத்தோர்களுடன் கூடுதலாக பழகுகின்றவர். ஆனபடியால் அவருக்கு தரமறிந்து அவர்கள் நிலை உணர்ந்து அவருக்கு தக்க மாதிரி அவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கு மாத்திரம் இல்லை, இலங்கையிலிருந்து சில ஆட்களும் இந்தியாவிலிருந்து சில ஆட்களும் கூட அந்த வகுப்புகளில் கலந்து கொள்ளுகின்றார்கள் இப்போது. ஆமாம், இந்த தொழில்நுட்பம் என்பது நீங்கள் ஏற்கனவே கூறும் பொழுது கூறியது போல அந்த உள அழுத்தம், மன அழுத்தம் அல்லது உளைச்சல் இருக்கக்கூடிய வழிகளிலே தொழில்நுட்பம் மூலமாக தங்களது பேரப்பிள்ளைகளோடோ அல்லது உறவுகளோடு பேசிக்கொள்வது, மற்றும் தொழில்நுட்பம் மூலமாக தமிழில் கூட பல விடயங்களை வாசிப்பதற்கு, பல சஞ்சிகளை வாசிப்பதற்கு கூட பல்வேறு வழிகள் இருக்கின்றன. அவற்றை பற்றி ஒரு முழுமையான ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய அந்த பயிற்சி என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதுக்கு நன்றி. இறுதியாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். இறுதியாக இந்த இளையோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கருத்து பரிமாற்றம், புரிந்துணர்வை அதிகரிக்கக்கூடிய வகையிலே, அதுவும் இந்த கோவிட் கால பகுதியிலே ஒரு சந்தர்ப்பமாக தொழில்நுட்பத்தின் மூலமாக செய்யக்கூடிய ஒரு முயற்சியை எடுத்திருக்கின்றீர்கள். அது தமிழ் சிவிக் ஆக்ஷனோடு சேர்ந்து அந்த முயற்சி எடுக்கப்படுகிறது, அதை பற்றி கொஞ்சம் கூற முடியும். நிச்சயமாக இதுல நாங்க ஒரு பாலமாக, ஒரு பிரிட்ஜ் மாதிரி அவர்களுக்கு, அதாவது மூத்தோருக்கும் இளையோருக்கும் உள்ள ஒரு பாலமாக அமைத்து தான் கொண்டு போக இருக்கின்றோம். அதையும் நாங்கள் இனிமேல் ஞாயிற்றுக்கிழமைகளில் எங்களோட டெக்னாலஜி கிளாஸஸ் முடிஞ்ச உடனும் அதை நாங்கள் தொடர்ந்து தருவோம். அதாவது தமிழ் சிவிக்ஸ் ஆக்ஷன் சென்டரும் எங்கள் தமிழ் பூங்காவும் சேர்ந்து அதை நடத்துவதற்கு தந்திருந்தது. அதாவது பல விதத்திலும் நாங்கள் எங்களோட பிள்ளைகளின் நடவடிக்கைகளை கவனிக்கின்ற போது எங்கே எங்கே எல்லாம் கிராண்ட் பேரண்ட்ஸோட இருந்து வளர்கிற தங்களோட அப்பப்பா அம்மா மாவியோட வளர்கிற பிள்ளைகளுக்கும் மற்ற அப்படி இல்லாத பிள்ளைகளுக்கும் கணக்க வித்தியாசத்தை நாங்கள் காணக்கூடிய பண்பாடு, கலாச்சாரம், மற்றது பழைய விடயங்கள் எல்லாத்தையும் அவர்கள் அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டிலிருந்து சொல்ல 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 அவர்கள்ட அந்த அந்த வைப்ரேஷனே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறத நான் காணக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக பணிவு, அன்பு, பாசம் அவற்றையெல்லாம் அவர்கள் அவர்களிடமிருந்து மூத்தோரிடமிருந்து கற்றுக்கொண்டு அதை தாங்கள் மற்றவர்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கக்கூடிய அளவிலே அதன் வழி நடக்கக்கூடிய வகையிலெல்லாம் தந்துகின்றார்கள். உதாரணமாக நாங்கள் தமிழ் வகுப்புகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதில் உள்ள கனக விஷயங்கள் எத்தனையோ பேர் வந்து கேட்பினோம், அவங்களுக்கு நீதி மொழிகள் சொல்லித்தாங்கோ, ஆத்தி சூடி சொல்லித்தாங்கோ, அதென்றால் என்ன, மற்றது சில சில இது பாடல்களை கொண்டு வந்து இது அர்த்தம் என்ன என்று சொல்லி எல்லாம் கேட்கிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 10, 11, 15 வயது பிள்ளைகளே எங்களிடம் சில கணக்கு விஷயங்களை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இது எல்லாம் இங்கே இருந்து அந்த ரூட்ல இருந்து ஆரம்பத்திலிருந்து எல்லா இதையும் வீட்டில இருந்து தான் ஆரம்பிக்கின்றது பிள்ளைகளுக்கு. அந்த வீட்டு சூழலும் வீட்டு அந்த பரம்பரையாக வந்த அந்த பழக்க வழக்கங்களும் மற்றது பெரியோர்களும் இருந்து அவர்களுக்கு அறிவுறுத்தி சொல்லுகின்ற அந்த விஷயங்களையும் அவர்களை பண்படுத்தி மேம்பாடு அடைய செய்கிறத எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு நல்ல ஒரு, அதாவது திசைகள் மாறி போகாமல் ஒரு நல்ல ஒரு புதிய சமுதாயம் ஏற்படும் என்றதுக்குரிய ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இவர்கள் இந்த உறவாடலும் இந்த ஒரு பாலமாக இந்த இதன் மூலம் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு மூத்தோர்கள் மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மறக்க முடியாத சம்பவங்கள், அவர்கள் வாழ்க்கை அனுபவங்கள், பட்டறிவுகள் போன்றவற்றை பகிர்ந்து கொள்வதற்கு தங்களது பேரப்பிள்ளைகளோடு மட்டுமல்ல ஒரு இளம் சமுதாயத்தோடு மூத்தோர் சமூகம் இருந்து பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு தளமாக இந்த இந்த நிகழ்ச்சிகள் அமைய இருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் நான் நினைக்கிறேன் ஆரம்ப நிகழ்வாக உணவு பற்றிய கலந்துரையாடலோடு தொடங்குகின்றது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். உணவு என்பது கூட ஒரு வகையிலே அன்றும் இன்றும் என்ற தலைப்பிலே உணவு வகைகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன, இன்று எவ்வாறான உணவுகளை விரும்புகின்றார்கள், இளமையில் இருக்கும் பொழுது மூத்தோர்கள் எவ்வாறான உணவை விரும்பி உண்டார்கள் என்பது பற்றிய உணவு மூலமாக முதல் கலந்துரையாடலும், அதற்கு பின்பு ஒவ்வொரு தலைப்புகளோடும் அந்த மூத்தோர்களும் இளையோர்களும் கலந்து கருத்து பரிமாறுகின்ற நிகழ்ச்சிகள் வர இருக்கின்ற தகவலோடு தமிழ் பூங்கா தொடர்ந்து செய்து வருகின்ற சேவைகளுக்கு நன்றி. இது தவிர மூத்தோர்களுக்கான நிகழ்ச்சிகள் தவிர வேற எவ்வாறான விடயங்கள் தமிழ் பூங்காவில் நடத்தப்படுகின்றது இப்போது? இது தமிழ் பூங்காவை எடுத்துக்கொண்டால் இது தமிழ் படிப்பிப்பதற்கென்றே 23 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம். அதை தமிழுக்காகத்தான் என்னுடைய ஹஸ்பண்ட் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆர்வப்பட்டார். அதை ஒரு கனவாகவும் அவருக்கு இருந்தது. அங்கு இப்பொழுது நாங்கள் கவுன்சிலிங் செஷன்ஸ், மற்றது இது ஹோம்ஒர்க் ஹெல்ப், ஃப்ரெஞ்சு கிளாஸஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், மூத்தோர்களுக்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் தனியாக வைத்திருக்கின்றோம். மற்றது ரெஃபரல்ஸ் செய்கிறோம், செட்டில்மெண்ட் சர்வீசஸ், லீகல் சர்வீசஸ், மற்றது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டர்ட் இதுகள் என்று சொல்லி பல விதத்திலும் நாங்கள் எங்கள் செயல்களை தொடர்ந்து விஸ்தரித்து கொண்டே போகின்றோம்.
இப்ப கூடுதலாக வேற வேற ஃபண்டிங்ஸும் இதுகளுக்கெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வருகின்றது. நாங்கள் எவ்வளவுக்கு நாங்கள் எடுக்கிறோமோ அவ்வளவு நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து பரஸ்பரம் அவர்களுடைய அறிவு நிலையை மேம்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது இந்த தமிழ் பூங்காவில. இப்போ சாதாரணமாக நாங்கள் இருந்தோமோ அல்லது வேறு ஒரு வேலையில் இதன்றோ ஈடுபட்டிருப்போமே ஆனால் வேறு ஒரு துறையில் போய் கொண்டிருப்போமானால் இந்த அளவில் சமூகத்துக்குள்ளே எங்களுக்கு வர முடிஞ்சிருக்குமோ தெரியாது. நாங்கள் வித்தியாசமான விதத்தில் இருந்தால் இந்த அதாவது தமிழுக்காக என்று ஆரம்பிக்கப்பட்டு அதை தொடர்ந்து நாங்கள் சுற்றி வந்து கொண்டிருக்கிறபடியால் கூடுதலாக தமிழ் சமூகத்துக்குள்ளே நாங்கள் எங்கள் சேவைகளை விஸ்தரித்து கொண்டு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறதை பற்றி நான் சந்தோஷம் அடைகின்றேன், பெருமையும் அடைகின்றேன். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடன் உள்ள ஏற்பட்டுள்ள தொடர்பும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு தரக்கூடிய ஒரு அறிவு ஊட்டக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறதை காணுகின்றோம். மற்றது நீங்கள் முதலாவது உணவு பற்றிய இதோட அந்த ஃப்ளையரை பார்த்த உடனே நான் நினைச்சேன் ஓகே ஹெல்த் இஸ் வெல்த் என்று சொல்லுவார்கள். அப்போ எல்லாத்தையும் எங்களுக்கு அடைய முடிந்தாலும் இது பணம் விஷயத்தில் மற்றது ஆடம்பர வாழ்க்கை விதையில் இல்லத்தை இருந்தாலும் எங்களுக்கு ஹெல்த் இல்லைன்னு சொன்னால் எதுவுமே இல்லாமல் போயிடுமான. அந்த ஹெல்த்துக்கு அடிப்படையானது வேறானது விதியானது இந்த உணவு முறை. அந்த உணவிலிருந்து ஆரம்பித்திருக்கிறீர்கள், படிப்படியாக நாங்கள் செல்வோம் என்பதை கூறிக்கொள்கின்றேன் நான். நன்றி, நன்றி. அனைத்து சேவைகளுக்கும் நன்றி. தொடர்ந்து பல்வேறு விதமான சேவைகளை ஸ்கார்ப்ரோவின் வடபகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் பூங்கா நிலையத்தின் மூலமாக ஸ்கார்ப்ரோ மார்க்கம் பகுதி மட்டுமல்ல பல இடங்களிலிருந்து மக்கள் தொடர்ந்து சேவைகளை பெற்று வருகின்றார்கள். இந்த கோவிட் கால பகுதியிலும் அலுவலகத்தை மூடிவிட்டு செல்லாமல் முக்கியமாக இந்த கால பகுதியில் தான் சேவைகள் அதிகமாக தேவை என்பதை உணர்ந்து தொடர்ந்து பல்வேறு சேவைகளை வழங்கி வருகின்றீர்கள். உங்களுக்கும் திருமதி யோகா அருள்சுப்ரமணியம் அவர்களை உங்களுக்கும் திரு அருள்சுப்ரமணியம் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியின் இறுதிக்கு வருகின்றோம். நேர்களை, நீங்கள் தகவல்கள் நிகழ்ச்சி மூலமாக தமிழ் பூங்காவின் நிறுவனர் அதிபர் யோகா அருள்சுப்ரமணியம் அவர்களின் கருத்துக்களை கேட்டிருந்தீர்கள். இதே வேளையிலே தமிழ் சிவிக் ஆக்ஷன் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் பரிமாற்றுக்கான ஒரு தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அல்லது உங்களுக்கு எந்த விதமான கேள்வி தகவல் தேவைண்டாலும் அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கின்ற பொழுது நாங்கள் உடனடியாகவோ அல்லது உங்களிடமிருந்து தேவை அறிந்தோ மீண்டும் உங்களுக்கு அந்த தகவல்களை தரக்கூடியதாக இருக்கும். 416-521-2058 என்ற தொலைபேசி இலக்கத்தில் அழைத்து நீங்கள் உங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே வேளையிலே இந்த தகவல்கள் .com என்ற இணையதளத்தில் கூட நீங்கள் விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த தகவல்கள் .com என்ற இணையதளத்திலே பல்வேறு விதமான சமூகத்துக்கு தேவையான விடயங்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட தகவல்களும் இருக்கின்றது. தொலைபேசி இலக்கத்தை முதலில் தவறாக தந்துவிட்டு நினைக்கிறேன். 416-221-2058 416-221-2058 என்ற தொலைபேசி 416-221-2058 மற்றது தகவல்கள் .com என்ற இணையதளத்திலும் நீங்கள் தொடர்ந்து பல்வேறு விதமான முக்கியமான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்திற்கு முத்தமிழ் FM HD 88.9 கலைஞர்களுக்கும் நிறுவனத்திற்கும் நேயர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நீதன், வணக்கம் முத்தமிழ் வானொலி பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.